إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أكرم الأكرمين قال الله تعالى في القرآن المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضاً أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد الله بكم العسر وقال النبي صلى الله عليه وسلم وعن أبي هريرة رضي الله عنه قال من صام رمضان إيماناً واحتساباً غفر له ما تقدم من ذنبه متفق عليه அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து உத்தம தூதர் முஸ்தபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னதன் பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சிறார்களே முதலில் உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹுடைய மார்க்கத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் வருகை தந்திருக்கும் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்களையும் வருக வருக என்று இஸ்லாமிக் தஹ்வா சென்டர் மக்கா சார்பாக உங்கள் அனைவர்களையும் வரவேற்கின்றேன். அது மட்டுமல்ல இந்த சிறப்பான மஜ்லிஸை முடித்துவிட்டு விடைபெறுந்து செல்லும்போது உங்களுடைய பாவங்களை எல்லாம் யாரெல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று துவா கேட்டவனாக என் உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். தோழர்களே, நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஏ அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, குதிப அலைக்கும் ஸியாமு கம குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பை நாங்கள் கடமையாக்கியது போன்று உங்கள் மீதும் நாங்கள் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றோம். இந்த நோன்பை நாங்கள் கடமையாக்குவதன் காரணமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இங்கு அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் ஈமான் கொண்டவர்கள்தான். எனவேதான் யா அய்யுஹன்னாஸ்,
மனிதர்களே என்று அல்லாஹு தஆலா கூறவில்லை. இந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஈமானுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் வெற்றி பெறுவார்களே தவிர முனாஃபிக்கான ஆண்களையும் பெண்களும் இந்த குர்ஆனிலிருந்து நிச்சயமாக வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவேதான் எங்கெல்லாம் விழித்து அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டோர்களே என்று சொல்லும்போது அதிலிருந்து பிரயோசனமடக்கூடியவர்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஈமான் கொண்டவர்கள் தான். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை நான் ரமலான் மாதத்திலே இறக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் அல்லாஹு தஆலா இடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக நல்ல முறையிலே வரக்கூடிய இந்த நோன்புகளை எல்லாம் நல்ல முறையிலே நோற்றால் அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். முன்னால் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். யா அல்லாஹ், அந்த ரமலான் மாதத்தை எங்கள் அனைவர்களுக்கும் எத்தி வைப்பாயாக யா அல்லாஹ். தோழர்களே, ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருக்கின்றது. 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு தங்க மலை குவியல் ஒன்று இருக்கின்றது. தங்க மலை குவியல் யாருக்கு வேணுமென்றாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று போட்டிருந்தால் மனிதர்கள் எப்படி அந்த தங்கங்களை போய் எடுப்பார்கள் என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு மாதத்தை கடமையாக்கி இருக்கின்றான், அந்த மாதத்திலே நோன்பு நோற்றால் உங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நிச்சயமாக அதிலிருந்து நாங்கள் பிரயோசனம் அடைய வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை ஏற்பாடு பண்ணிய நோக்கம் என்ன? அல்லாஹ் அதனுடைய உண்மையான ரகசியத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆதமுடைய மகன் அல்லும் பகலுமாக இரவும் பகலுமாக பாவத்திலே இருக்கின்றான். இவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வருடத்திலே ஹஜ்ஜையும் ஒரு வருடத்திலே ரமலானையும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு பண்ணியிருக்கின்றான். வசதி படைத்தவன் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு இங்கு வந்து மக்காவுக்கு வந்து ஹஜ் செய்து அன்று பிறந்த பாலகனை போல் திரும்பி விடுகின்றான். ஒரு ஏழை கவலைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை வசதி படைத்தவனுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான் ஏழைகளுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும். ஹஜ்ஜை விட பல மடங்கு சிறப்புள்ள ஒரு மாசத்தை அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கு வைத்திருக்கின்றான். எனவேதான் இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதற்கு அதிகமாக பணம் தேவையில்லை. இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதற்கு இறையச்சம், அல்லாஹ்வை பற்றி இருக்கக்கூடிய பயம் இருக்க வேண்டும். அந்த ஆரம்ப மாதத்திலிருந்து கடைசி வரங்காட்டி அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவனாக நோன்பு நோற்றால் இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹுத்தால் ஒரு இரவை கொடுக்கின்றான். அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்ததாக இருக்கின்றது. 1000 மாதங்களை விடவும் சிறந்ததாக இருக்கின்றது. சுமார் 83 வருடங்களை விட 83 வருடங்கள் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றான். இந்த நோன்பை பிடிப்பதற்கு கஷ்டமில்லை. எனவேதான் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் இதை விட சிறப்புத்தன்மை என்னதான் வேணும்?
நபியார்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவன் எவ்வளவு காலம் வாழ்வான் என்றால், அமர் உம்மத்தி மாபைன சித்தீன இல சபீன், 60-70 இடையில்தான் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவன் அதிகமாக வாழுவான். 80, 90, 100 என்றால் விரல் விட்டு என்ன கூடியவங்க, அதிகமானவர்கள் வாழக்கூடிய காலத்தை நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் தொழுதால், ஹஜ் செய்தால், சதகா கொடுத்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். அதில் இரையச்சம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. முகசுதி வந்தால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனால் லைலத்துல் கத்ர் என்றால் அவன் 83 வருடங்கள் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டு அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். எனவேதான் தோழர்களே, அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரங்காட்டி நாங்கள் கஷ்டப்பட வேணும். அத்தோடு அபு அய்யூப் அல் அன்சாரிகளை அல்லாஹ் அனு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கல்வியை கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில், அபு அய்யூபே, எந்த அமலை செய்வதற்காக வேண்டி நீ எழுந்து நிற்கின்றேயோ இதுதான் கடைசி அமல் என்று நினைத்துக்கோ. இப்போது நாங்கள் மஹ்ரிப் தொழுகையை தொழுதோம், ஷா தொழுகையை நாங்கள் தொழுவோமா இல்லையா என்று தெரியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருகிற இதோ மரணித்து விடுகின்றோம். அல்லாஹு தஆலா மாபெரும் உதவினால் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நுழையப் போகின்றோம், நுழையவில்லை. ஆனால் நுழைவோமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. நுழைந்தால் நினைத்து விடுங்கள், இதுதான் என்னுடைய கடைசி நோன்பாக இருக்கும். சென்ற வருடம் எங்களுடன் எத்தனையோ சகோதர சகோதரிகள் நோன்பு நோற்றார்கள். ஆனால் இந்த வருடம் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். நாங்களும் இந்த வருடத்திலே நாங்களும் இருக்கின்றோம். அடுத்த வருடம் வரைக்கும் இருப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. எனவே இதுதான் என்னுடைய கடைசி அமலாக இருக்கும் என்று நீங்கள் நியத்தி வைத்து விடுங்கள். இந்த மாதம் வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் ஆரம்பத்தில் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? அந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் நாங்கள் அதாவது அந்த ரமலான் மாதத்தை நாங்கள் சிறப்பான முறையிலே நோன்பு நோட்கணும், அதுக்குண்டான பயிற்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பாவங்கள் செய்தோம் என்று ஒவ்வொருக்கும் தெரியும். இந்த மாதம் வருவதற்கு முன்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா கேட்டுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நபி அவர்களும் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள். நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இந்த மாதத்தில் நுழைந்தால் அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதல் நிபந்தனை, அந்த பாவத்தை கைவிட வேண்டும். என்னதான் பாவம் செய்தாலும் பரவாயில்லை. குல்லு பனி ஆதம் ஹத்தா வஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஆண்களும் பெண்களும் தவறு செய்யக்கூடியவர்களே. அதிலே சிறந்தவர்கள் யாரென்றால், அவர்களுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அழுதி எவர்கள் துவா கேட்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே அதிகம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை கைவிடுவது, உண்மையான முறையிலே உத்தரவாதம் கொடுப்பதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று, மூன்றாவது அந்த பாவத்தை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு அளவேணும். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகளை அவர்கள் கொலை செய்தார்கள். வைதல் மவூதத் சுவிலத் பி ஐயி தன்பின் குதிலத்,
அந்த குழந்தைகளை நீங்கள் அந்த பச்சிலம் குழந்தைகளை எதுக்காக வேண்டிக் கொண்டீர்கள் என்று நிச்சயமாக உங்களிடத்திலே நாங்கள் கேட்போம், உங்களை விசாரிப்போம் என்று நபி அவர்கள் ஓதும்போது அவர்கள் சாரை சாரையாக அழுவார்கள். அதுதான் தௌபா. அந்த பாவத்தை நினைவு வரும்போது, ஞாபகம் வரும்போது, அஸ்தஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், பாவம் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக, நான் தவறு செய்து விட்டேன். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். மனிதனிடத்திலேயோ, மனிதமார்களிடத்திலேயோ யாரிடத்திலும் சுட்டி காட்டுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். ரப்பு எங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றான். எனவேதான் தோழர்களே, அந்த பாவத்தை கைவிட வேண்டும், உண்மையான முறையிலே உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். மூணாவது, அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அளவேணும். மனிதனுக்கு மனிதனுக்கும் இடையில், இது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில், மனிதனுக்கு மனிதனுக்கும் இடையில் ரத்தல் மதாலிம், அந்த அநியாயத்தை திருப்பி கொடுக்க வேணும். அந்த அநியாயத்தை திருப்பி கொடுக்காமல் எவ்வளவுதான் அமல் செய்தாலும், கோபத்துள்ளாவில் எவ்வளவுதான் வந்து தவாப் செய்தாலும், அந்த அநியாயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள போவதே கிடையாது. அந்த அநியாயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த ரத்தல் மதாலிம், அந்த அநியாயத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். தோழர்களே, இப்படி துவா கேட்கும் போது அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள். சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான், யுபத்திலுல்லாஹு சையாத்தியும் ஹசனத், அவருடைய பாவங்களை எல்லாம் நான் நன்மையாக மாத்தி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். எனவே இதன் அல்லாஹ் கூறுகின்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தமக்கு தாமே அநியாயம் செய்த நல்லடியானே, என்னுடைய ரஹ்மத்தில் இருந்து அவநம்பிக்கை கொள்ளாதே. இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ, நாங்கள் ஒரு மனிதனை பார்க்கின்றோம், இரவும் பகலுமாக பாவத்திலே இருக்கின்றான், யாராவது பேச மாட்டார்கள் அவனுடன் சேர்ந்து. ஆனால் படைத்த ரப்பு குலியா இபாதி பாய்க்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், என்னுடைய அடியானே என்று அல்லாஹு தஆலா விழித்து கூறுகின்றான். தோழர்களே, அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதத்தில் வரும், இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் நல்லெண்ணங்களை நாங்கள் வைத்து விட வேண்டும். யா அல்லாஹ், இந்த மாதத்திலே எல்லா நோன்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நோட்பேன், எல்லா தராவிகளையும், ஒவ்வொரு நாள் தொழக்கூடிய தராவி தொழுகைகளையும் தொழுது வருவேன், அங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான சுன்னத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று நாங்கள் நல்ல நீயத் அல்லாஹ்விடத்தில் வைக்கும் போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் பண்ணுகின்றான். இன்னமல்ல அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணம் கொண்டதாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவேதான் இங்கு அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கின்றான், உண்மையான முறையிலே நீங்கள் நியத்து வைத்தால் அவைகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றான். நபி அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு செல்லும் போது கூறுகின்றார்கள், மதீனாவிலே உங்களுடைய சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு நன்மை கொடுப்பது போன்ற அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மை எழுதி கொண்டே இருக்கின்றான். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், கடும் குளிராக இருக்கின்றது, உதரெல்லாம் வெடித்து, காலெல்லாம் வெடித்து, பல கஷ்டத்துக்கு மத்தியிலே குளிரிலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எப்படி அவர்களும் நாங்களும் ஒன்று சேர்வோம் என்று கேட்கின்றார்கள். ஆம், அவர்கள் நாங்கள் அவர்கள் இங்கு வராவிட்டாலும் அவருடைய உள்ளங்கள் எங்களுடனே இருக்கின்றது, கவலைப்படுகின்றார்கள், வருந்துகின்றார்கள், ஆனால் யுத்தத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் தோழர்களே, அல்லாஹு தஆலா எங்களின் எதிர்பார்ப்பது உண்மையான நீயத். இந்த உண்மையான நீயத்தை நல்ல முறையிலே ஆரம்ப நோம்பில் நாங்கள் வைத்தோம் என்றால் எல்லா வகையான பாக்கியத்தையும் தருவதற்கு அல்லாஹு தஆலா காத்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் நாங்கள் முடிந்த அளவுக்கு இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் நல்ல நீயத்தை வைத்துவிட்டு எல்லா நோன்பையும் பிடிப்பேன் என்று நாங்கள் நுழைய வேண்டும். அடுத்ததாக, இந்த ரமலான் மாதத்திலே எல்லா வகையான பாக்கியத்திலிருந்து மிகவுமே சிறந்ததுதான் எங்களால் பணத்தால் செய்யக்கூடிய சதக்காவாக இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் சதக்கா செய்யும் போது அது அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நோன்பாக மாறிவிடுகின்றது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள்.
சதக்கா செய்கிறோம் யாருக்கு? நாங்கள் சதக்கா செய்யும் போது எங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களிடம் உள்ளவை முடிந்துவிடக்கூடியவை அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியதான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கின்றது. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு ஆடு இருந்தது, அதை அறுத்து மூன்றில் ரெண்டு பங்கை சதக்கா செய்துவிட்டு ஒரு பங்கை கறிக்கு நான் வைத்திருக்கின்றேன். ஆயிஷாவே, எதை நீங்கள் சதக்கா செய்தீர்களோ அதுதான் எங்களுக்கு மிச்சம் என்றார்கள். மூன்றில் ரெண்டு பங்கு, உதாரணத்துக்கு 12 கிலோ 8 கிலோ கொடுத்துட்டு 4 கிலோ வச்சிருக்கிறேன், இது மிச்சம் இல்லை, இங்கே கொடுத்ததான் எங்களுக்கு மிச்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எதை நாங்கள் முற்படுத்துகின்றோமோ அதுதான் எங்களுக்கு மிச்சமாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் ஜனாசாவை தூக்கிச் செல்கின்றோம், பின்னால் மூன்று விடயம் வந்து கொண்டே இருக்கின்றது. அவனுடைய அமல், அவனுடைய குடும்பம், அவனுடைய செல்வம். ஜனாசா கபருளை நாங்கள் வைக்கின்றோம், அவரை வைத்துவிட்டு நாங்கள் வரும்போது அவர் செஞ்ச அமல் மாத்திரம்தான் நாங்கள் நிற்கின்றது. எனவேதான் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கல்புக்கு வெளியேதான் எங்களுக்கு நாங்கள் நினைத்து விட வேண்டும். பணம் எது இருந்தாலும் கல்புக்கு வெளியால் கையில் கிடையாது. எனவேதான் தோழர்களே, நாங்கள் இந்த ரமலான் மாதம் வரும்போது அதிகம் முடிந்த அளவுக்கு சதக்கா செய்யக்கூடியவர்களாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய நேரங்களை அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பல மாதம் நீங்கள் நோன்பு குடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடவில்லை, மஹ்தூத், குறிப்பிட்ட நாள்களில் தான் நீங்கள் நோன்பு நோற்பீர்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்கள் வீணான முறையிலே நாங்கள் கழித்துவிடக்கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நேரங்களை வாங்குவதற்கு முடியுமென்றால் என்னிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் வைத்து அந்த நேரங்களை நான் வாங்கியிருப்பேன் என்றார்கள். அடுத்ததாக தோழர்களே, ஒருவர் நோன்பு நோற்றால் அவருடைய வெளி உறுப்புகளை நோன்பு நோக்க வேண்டும். அதிகமானவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள், ஆனால் வெளி உறுப்பு எதுவுமே நோன்பு நோற்பதை காண முடியாது. சிலவங்க பார்க்குற நோன்பு நோட்டிருக்கிறாங்க, கண்ணால் பார்க்கக்கூடிய மோசமான காட்சிகளை பார்த்து கழிக்கின்றார்கள், காலால் நடக்கக்கூடிய மோசமான விடயத்துக்கு செல்கின்றார்கள், ஹராமான விஷயங்களை பிடிக்கின்றார்கள். அதற்கும் விட விசேஷமான நாக்கு, நாக்கால நிறைய பேரை திட்டுகின்றார்கள், புறம் பேசுகின்றார்கள். எனவே தான் இவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதிசிலே சொன்னது போன்று, இவர்கள் தாகைத்திருந்ததையும் பசித்திருந்ததையும் தவிர நால மறுமையிலே எதையுமே அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று ஹதீஸ் குதிசிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே தான் தோழர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை அவர்கள் அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். திக்ரிலே சிறந்த திக்ர் தான் அல்லாஹ்வுடைய கலாமான அந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவது. தோழர்களே, ஒவ்வொருவரும் கை வைத்து கேளுங்கள், அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆன் இருக்கின்றது, இந்த குர்ஆனை எனக்கு தஜ்வீத் முறப்படிக்க ஓத தெரியுமா இல்லையா என்று. அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆன் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆனை நான் தஜ்வீத் முறப்படிக்க ஓதுவதற்கு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன், தெரியுமா இல்லையா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியாதென்றால் சந்தர்ப்பம் இருக்கின்றது, உங்களுடைய மூச்சை அல்லாஹ் தஆலா இன்னும் எடுக்கவில்லை. இந்த குர்ஆனை மௌத்தாவதற்கு முன்னால் திருப்தியான முறையிலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உலகத்திலே நீ பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாய், என்னுடைய குர்ஆன் உன் கைவசம் நடமாடிக்கொண்டிருந்தது, ஏன் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? எனவேதான் தோழர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الصيام والقران يشفعان للعبد يوم القيامه. நிச்சயமாக நோன்பும் குர்ஆனும்
நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால் ஷஃபாத் செய்கின்றது, பரிந்துரை செய்கின்றது. குர்ஆன் கூறுகின்றது, நோன்பு கூறுகின்றது, யா அல்லாஹ், பகல் முழுக்க பசியாக இருந்து எல்லா வகையான இன்பங்களை எல்லாம் அடக்கி கொண்டிருந்தான் யா அல்லாஹ், அவனுக்காக வேண்டி நான் ஷஃபாத் செய்கின்றேன். குர்ஆன் கூறுகின்றது, இரவில் விழித்து கொண்டு உன்னுடைய கலாமான குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தான், அவனுக்கு நான் ஷஃபாத் செய்கின்றேன் என்று கூற அல்லாஹு தஆலா ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். எனவேதான் தோழர்களே, சுப்ஹானல்லாஹ், ஆதமுடைய நான் மேலே சொல்வது போன்று குறிப்பிட்ட அளவுதான், நாங்கள் குறிப்பிட்ட காலம்தான் வாழ்கின்றோம். எங்களுக்கு முன் சென்றவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்போது கூறுகின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்பசனத்தின் இல்ல ஹம்சீன ஆமா, ஆயிரம் வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைய வாழ்ந்தார்கள், ஆனால் என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் 65-70, ஆனால் அமல் செய்யக்கூடிய வாசலை அல்லாஹு தஆலா திறந்து வைத்திருக்கின்றார். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபும் மீமுன் ஹர்ஃபும், 30 நன்மை உங்களுக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஓதுவது போல நன்மை அள்ளி கொட்டிருக்கான் அல்லாஹு தஆலா. அதில் ரமலான் மாசத்துல முடிந்த அளவுக்கு பல ஹத்ம்கள் பல முறைக்கு திருப்பி திருப்பி நீங்கள் ஓதும்போது அதுவும் பெரும் பாக்கியமாக இருக்கின்றது. குர்ஆனை இரண்டு வகையில் ஓதலாம். ஒன்று, அவசரமாக நிதானமாக ஓதுவது, நிதானமாக ஓதுவது. இரண்டாவது, அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு அதனுடைய பொருளை தெரிந்து ஓதுவது. நீங்கள் வீட்டில் ஓதும்போது தஃப்ஸீரை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய விடயத்தை தஃப்ஸீரை பாருங்கள், சிந்தியுங்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா கூறுகின்ற நஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் சித்திக்காமல் இருக்கின்றீர்களே, உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டு விட்டதா என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா வானத்தை பற்றி கூறுகின்றான், பூமியை பற்றி கூறுகின்றான், இரவு பகல்களை பற்றி கூறுகின்றான். சிந்திப்பவர்களுக்கு பெரும் ரத்தாட்சியாக இருக்கின்றது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அந்த குர்ஆனை நாங்கள் ஓதும்போது, வீட்டிலே நாங்கள் ஓதும்போது, அதுக்கு தேவையான தஃப்ஸீர் எங்கே இறங்கியது என்ற வரலாறை நாங்கள் படிக்கும் போது நிச்சயமாக ஈமான் கூடக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகைக்கு நாங்கள் போகின்றோம், சுபோ தொழுகை, மஹரிபு, இஷா, இமாம் ஓதுவதை கேட்கின்றோம். விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறும்போது அவர்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் நடுக்கிவிடும், ஈமான் கூடிவிடும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானே. ஏன் அவருடைய ஈமான் கூடுவது இல்லை? அவருக்கு அந்த பொருள் தெரியாது, அந்த மஆனி தெரியாது. உலகத்தில் பல வருடங்கள் படித்தாரு, ஆனால் இந்த மார்க்க கல்வியை தேடி போய் படிக்கல. எனவேதான் தோழர்களே, நாங்கள் குர்ஆனை இரண்டு வகையை ஓதலாம். அதுன்னு சொல்லுவாங்க, இந்த பள்ளி நாங்கள் ஓதும்போது கொஞ்சம் அவசர அவசரமாக ஓதினா ஒவ்வொரு அறுப்புக்கு நன்மைக்குது, அதோடு அதை நாங்கள் சிந்தித்தும் ஓதுவது கடமையாக இருக்கின்ற தோழர்களே. மேலும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமலுக்கு 1 700 வரைக்கும் நான் நன்மை கொடுக்குறேன். 10 to 700 அவனுடைய ஈமான் கூட கூட அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நோன்பை தவிர அந்த நோன்புக்கு நான் தான் அளவில்லாமல் கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அளவில்லை. எனவேதான் அந்த நோன்பை நபியர்கள் என்ன முறையிலே பிடித்தார்களோ அப்படி பிடித்தால் அளவில்லாத கூலி கிடைப்பதற்கு அதாவது அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். மேலும் நபியர்கள் கூறுகின்றார்கள், இஸ்ஸாயிம் ஃபரஹத்தான், ஒரு நோன்பாளி 2 விடயத்தில் மகிழ்ச்சி அடைகின்றான். முதல் விடயம், அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி. ஆரம்பத்தில் பஜிலிருந்து மார்பு வரைக்கும் பசியோடு தாகத்தோடு இருக்கும்போது அந்த நோன்பு தரக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சுபஹானல்லாஹ் அந்த ஒரு சந்தோஷம், அந்த நேரத்திலே துவாக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தோழர்களே, விசேடமாக நோன்பு தொறப்பதற்கு ஒரு 5 to 10 minutes முன்னால் வீட்டில் இருந்தால் எல்லா வேலையை நிறுத்தி விடுங்கள், கிப்லாக்கு முன்னோக்கி துவா கேட்டுக்கொண்டிருங்க. அந்த துவா அங்கீகரிக்கக்கூடிய துவாக்களாக இருக்கின்றது. அந்த துவா அந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். 7 பாங்கென்றால் 6:40 எல்லா வேலையும் நிறுத்திடணும். முன்னோக்கி அல்லாவிடத்தில் அழுது மென்றேறி துவா கேளுங்கள். அல்லாஹு தஆலா தருவதற்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கீகரிக்கக்கூடிய துவாக்களாக இருக்கின்றது. இரண்டாவது, நாளை மறுமையிலே காணக்கூடிய அல்லாவுடைய லிகாவை சந்திக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி.
எனவே நோன்பு நோற்றால் அல்லாஹ்வுடைய நிக்காவை தரிசிக்கலாம் என்கிற சந்தேகமும் கிடையாது. தோழர்களே, கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பெற்றோர்கள் மிகவும், அதாவது எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் நாங்கள் அவர்களை சந்திக்கும் போது, விமான நிலையத்திலே நாங்கள் பார்க்கும்போது பெற்றோர்களை பார்க்கின்றோம், சகோதர சகோதரிகளை பார்க்கின்றோம், குழந்தைகளை பார்க்கின்றோம், ஓடி வந்து குழந்தையை கட்டி அணைத்து அது மோர்கின்றது. தாயும் தகப்பனையும் பார்க்கும்போது கையை எடுத்து மோந்து மோந்து அழுகின்றார்கள். எனவேதான் இந்த உலகத்திலே மனிதன் அவனுக்கு வரக்கூடிய அந்த இன்பத்திலே, அதாவது நோம்பு தொடரக்கூடிய வரக்கூடிய அந்த அமலில், ஒவ்வொரு அமல் முடியும் போது வரக்கூடிய இன்பத்திலே தொடர்கின்றது நாளை மறுமை வரைக்கும். நாளை மறுமையிலே சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தரிசிப்பு, அந்த ரப்பை நாங்கள் காணவில்லை, காணாமல் நாங்கள் ஆமந்து பில்லா ஈமான் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நபியார்கள் கூறுகின்றார்கள், ஹவுர்லி பெண்களுடன் மன மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்வை தரிசிக்க கூடியவர்கள் ஃபைஹா என்ற பள்ளத்தாக்கில் அவசரமாக விரைந்து வாருங்கள் என்று ஒரு அழைப்பு வருகின்றது. ஓடுகின்றார்கள் எல்லோரும் படைத்த ரப்பை காண்பதற்கு. அவன் எப்படிப்பட்டவன்? எங்களுடைய பெற்றோர்களை விடவும், எங்களுடைய மனைவிமார்களை விடவும், எங்களுக்கு இவர்கள் எல்லாம் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் எல்லோரை விடவும் ரப்பு இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா கேட்கின்றான், மனமகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா, ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எல்லோரும் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய அமலை நீ பாரமாக நிறுத்தாய், எங்களுடைய முகங்களை எல்லாம் மகிமுமே பசுந்தான முறையிலே மாற்றியமைத்தால் எந்த விதமான குறையும் கிடையாது. இன்று நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தர காத்து கொண்டிருக்கின்றேன், கேளுங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூற, சொர்க்கவாசிகள் அனைவர்களும் ஒரே கருத்தாக கூறுகின்றார்கள், யா அல்லாஹ், இதுவரைக்கும் உன்னை நாங்கள் காணவில்லையே. ஆம், நிச்சயமாக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மறுமையிலே சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வை காணக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய ஒரு சந்தோஷம். ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹு தஆலா பல வகையான ஒளிகளுக்கு மத்தியிலே, லைட்டுகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா தோன்றி சலாம் கூறுகின்றான். அந்த நேரத்தில் மனிதர்கள் அப்படியே மசங்கி விடுகின்றனர். தோழர்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். பெற்றோர்கள் குடும்பத்தை விட்டு பிரியும் போது நாங்கள் எவ்வளவு கவலைப்படுகின்றோம், ஆனால் அந்த ரப்பை நாங்கள் காணும் போது வரக்கூடிய சந்தோஷம், இது யாருக்கு கிடைக்கும்? இது நோன்பு நோற்றவர்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வான் ஸஹல் இப்னு ஸஅத் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஜன்னத்தி பாபன், ஸ்வர்க்கத்துக்கு ஒரு வாயில் இருக்கின்றது, யுகாலு லஹு ரய்யான், ரய்யான் என்று அழைக்கப்படும். யகூலு யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே கூறுகின்றது, ஐனா ஸாயிமூன், எங்கே இந்த உலகத்தில் நோன்பு நோற்றவர்கள், எங்கே நோன்பு நோற்றவர்கள், என் வழியாக வாருங்கள், என் வழியாக வாருங்கள் என்று நோன்பாளிகள் மாத்திரம்தான் அந்த வாயிலில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வேறு யாருமே நுழைய மாட்டார்கள், நோன்பாளிகள் நுழைந்தால் அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். எனவே நோன்பு பிடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் பாபுர் ரய்யான் ஊடாக நுழைவதற்கு அல்லாஹு தஆலா அல் புரிந்திருக்கின்றான். தோழர்களே, அடுத்ததாக தசஹர், அதாவது சஹர் செய்யக்கூடிய விடயம். அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தசஹரு ஃபைன்ன ஃபிஸ்ஸுஹுரி பா, நீங்க சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கின்றது, அபிவிருத்தி இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, சஹர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தசஹர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சேர்ந்து நாங்கள் சஹர் செய்தோம். சும்மா சஹர் செய்துவிட்டு சும்மா கும்னா இலா ஸலா, தொழுது, அதாவது சஹர் செய்து முடிந்ததும் உடனே நாங்கள் தொழுகைக்கு சென்றோம்.
அங்கு கேட்கப்படுகிற நபி அவர்கள் எவ்வளவு நேரமாக சகர் செய்தார்கள், 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹர் இருந்தது, புகாரி முஸ்லிம். எனவேதான் தோழர்களே, நாங்கள் நோன்பு துறப்பதை அவசரப்படுத்த வேண்டும், சஹர் செய்வதை பிற்படுத்த வேண்டும். சில நேரத்தோடே சஹர் செஞ்சிருவாங்க, 2 மணி 3 மணி செஞ்சாச்சு அப்படியே தூங்கிடுவாங்க. இது தப்பு, இது சுன்னத்துக்கு மாற்றமானது. அதே போன்றுதான் நோன்பு திறக்கும் போது அல்லாஹுக்கு மிகவுமே விருப்பமான ஒரு அடியான் தான், அல்லாஹுக்கு மிகவுமே விருப்பமான ஒரு அடியான் அவசரமாக நோன்பு நிற்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடியவன். அதே போன்று சஹரை நான் பிற்படுத்துவதன் மூலமாக என்ன நோக்கம், அதாவது சஹர் செய்தோடனே நாங்கள் அப்படியே பள்ளிக்கு பேசுறோம், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் கடைசி வரைக்கும். அதாவது அந்த சஹரை நாங்கள் ஒரே முறையிலே நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடுவோம். அடுத்த தோழர்களே, எங்களுக்கு தெரியும் சஹர் செய்யும் போது எல்லாரும் நியத்து வைப்பாங்க. இந்த நியத்து நியத்து வைக்கணுமா இல்லையா, நியத்து அவசியம். ஆனா நியத்து எங்கிருந்து வைக்க வேணும், கல்வால். எங்களுக்கு தெரியும் நாங்கள் நாட்டில் இருக்கும் போது ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள், நபைத்து சௌமக்கதி நன்னதில் இல்லாய்த்தாலா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்தி செய்கின்றேன். இது தப்பு, இது பிதஅத்து. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நோன்பு நோக்கவில்லை. அந்நிய மஹல்லு அல்கல்ப், நியத் என்பது கல்பாக இருக்கின்றது. எனவே நியத்தை பொறுத்தவரையில் வாயால் ஒளிவது பிதஅத்து. நிறைய பேர் கேட்பாங்க, ஷேக் நான் தவாப் செஞ்சிட்டேன், 2 ரகாய் தொழணும், எப்படி நியத்து வைக்கணும்? இப்போ ஜனாசா தொழப்போற எப்படி நியத்து வைக்கணும்? நியத்தி எப்போதுமே கல்வியில் தான் உண்டு பண்ண வேண்டும். 4 மணிக்கு எழுந்துறோம் நாங்கள், எதுக்கு? நாட்டுக்கு போகிறதுக்கா, வேலைக்கு போகிறதுக்கா, சஹர் செய்வதற்கு தோழர்களே. எனவே யாராவது அப்படி செய்து வந்திருந்தால் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் விட்டு விடுங்க. எல்லா இடத்துல சிலவன் இங்கே பார்க்கலாம், துளைக்கு சொல்லி ஃபர்ல் 4 ரகாயத்தின் அதான் முஸ்தாஃபிர் கௌப ஷரீஃபத் இல்லா அல்லாஹு அக்பர் சிலவங்க சந்தேகம் அடிக்க தொழுகிற கை இமாம் ருக்கு போச்சுடா அல்லாஹு அக்பர்னு பிடிக்கி, இது எல்லாம் பிதஅத். இப்போ நாங்கள் எழுப்பி நாங்கள் தொழக்கூடிய தொழுக சுபஹ் அல்ல, மஹரிப இஷா அல்ல, நாங்கள் தொழக்கூடிய தொழுக நாங்கள் மஹ இஷா தொழுக, சுப தொழுகையோ அசர் தொழுகையோ காவின கல்வியும் இல்லை, இந்த நியத்தாக இருக்கின்றது. எனவேதான் நபி அவர்கள் சுருக்கமாக குறிப்பிட்டார்கள், இன்னமல்ல அமாலு பின்னியாத். தோழர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்திலே மனிதர்கள் 3 வகைப்படுவார்கள். முதலாவது வகை, இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் பயன்படுத்தி பரலான தொழுக சுன்னத்தான தொழுக ஹராம் ஹலால பேணி நபியர்கள் என்ன முறையிலே சொன்னார்களோ, என்ன முறையில் ஒன்று நோன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே போன்று நோன்பு நோற்றவர்கள் இவர்கள் தான் 100க்கு 100 வெற்றி பெற்றவர்கள். முழுமையாக சுவர்க்கத்தின் பால் வெற்றி பெற்றவர்கள் இவர்களுக்கு தான் லைல தூக்கத்து இரவையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அடுத்தது இரண்டாவது மனிதர்கள் யாரென்றால் பொடுபோக்காக இருந்தார்கள். ரமலான் மாதம் வந்தது சரி, அவங்க நினைச்ச டைமுக்கு எழும்புவாங்க, நினைச்ச டைமுக்கு தொழுவாங்க, அதிகம் அதிகமாக அமல் செய்ய மாட்டாங்க, கொஞ்சமாக அமல் செய்வாங்க, பொடுபோக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்? எந்த நேரம் உலகம் உலகம் பணம் பணம் பணம், பொடுபோக்காக இருந்தவர்கள். இவளை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவது நஷ்டம் அடைந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், இந்த ரமலான் மாதம் வந்தும் கூட யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று துவா கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகின்றோம், இந்த மாதம் வந்து திரும்பி போகும்போது அவ்வளோ பாவங்களையும் அல்லாஹ்வுத்தால மன்னித்து விடுகின்றான், அவ்வளோ பாவங்களையும் அல்லாஹ்வுத்தால மன்னித்து விடுகின்றான். எனவேதான் நாங்கள் முடிந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தில் பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது தோழர்களே. அதே போன்று நஷ்டபாலினும் ஆகக்கூடாது.
இந்த மாதத்திலே முழுமையாக பிரயோசனம் அடைந்தவருடைய தன்மைகள் என்ன? நான் மேலே சொன்னது போன்றோ இந்த மாதம் வருவதற்கு முன்னால் முடிந்த அளவு உண்மையான நீயத்தை நாங்கள் வைக்கிறோம். இந்த மாசத்துல எல்லாம் எல்லா வகையான அமலையும் செய்வேன், எல்லா வகையான நோன்பையும் பிடிப்பேன், சுண்ணத்தான தொழுகை எல்லாம் தொழுவேன். அதே போல அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். எப்பவுமே முடிந்த அளவுக்கு நாங்கள் முதலாவது சஃபில் இருந்து கொள்ள வேண்டும். ஏன் முதலாவது சஃபில் தொழக்கூடியவர்களுக்கும் சுப தொழுகை ஜமாத்துடன் தொழக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தெரிந்தால் அவர்கள் பள்ளிக்கு எப்படி வருவாங்க? தவறினால் பள்ளிக்கு வருவாங்க, நேரத்தோடு நிறைய பள்ளிக்கு போவாங்க, உட்காருவது பின்னால் தோழர்களுக்கு. ஆண்களுக்கு சப்பிலே சிறந்த சப்பு என்ன சப்பு? முதல் சப்பு. பெண்களுக்கு மிகவுமே சிறந்த சப்பு கடைசி சப்பு என்றார்கள். ஆண்களுக்கு மிகவுமே மோசமான சப்பு கடைசி சப்பு, பெண்களுக்கு மிகவுமே மோசமான சப்பு முதல் சப்பு என்றார்கள். எனவேதான் ஆண்கள் எப்போதும் முதல் சப்பை நோக்கி செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அதில் போட்டியிடக்கூடியவர்கள் போட்டிட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அடுத்ததாக இந்த ரமலான் மாதம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரங்காட்டி அதிகம் அதிகம் மக்களோட சேர்ந்து நாங்கள் கதைப்பதை விட்டுக் கொள்ளணும். சோ நீங்க பாக்குறீங்க பள்ளியிருந்து வெளியே வருவாங்க, வீட்டுக்கு போகும்போது ஹாஃப் அன் அவர் ஒரு அவர் கழிச்சு தான் பள்ளிக்கு போகிறது, சும்மா பேச்சு அது இது அது இது. இல்லை தோழர்களே, மக்களை விட்டு நாங்கள் தூரமானவர்களாக இருந்து கொள்ள வேணும். வீட்டில் இருந்து வெளியேறுவதாக இருந்தால் ஒரு முக்கியமான அத்திய அவசிய தேவைக்கு, வீட்டுக்கு தேவையான உணவு பண்டங்கள் வாங்குவதற்கு, அத்திய அவசிய தேவையான விஷயங்கள் செய்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் வெளியேறணுமே தவிர, சுபஹானல்லாஹ் தொழுதாச்சு வீட்டுக்கு நான் போய்க்கிறோம், அங்கே போய் அதிகம் அதிகம் நீங்கள் குர்ஆன் திக்ர் செய்யுங்க சுபஹானல்லாஹ். சிலவன் நாம் பார்க்குறோம் இந்த ரமலா மாதம் வந்தால் கடைசி நேரத்தில் கடைசி பத்திர தான் பிறந்தநாளை கொடுப்படுக்க போகிறது. நீங்கள் போகிறீங்க நல்ல உடுப்பும் கிடைக்காது, எத்து எவ்வளோ நிமிஷங்கள் எவ்வளவு அவர்கள் எவ்வளவு நேரங்கள் அழிகின்றது தோழர்களே. எனவே எதுவுமே நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் உதாரணத்துக்கு பிறந்தநாளை கொடுப்படுப்பது என்று சொன்ன நன்மையான ஒரு விடயம், இந்த ஷாபான் மாதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல உடுப்பும் கிடைக்கும், லேசாமும் கிடைக்கும், அந்த ரமலமா தேவையான உணவு பண்டங்கள் எல்லாம் நேரங்காலத்தோடு வாங்கி கொடுங்க. போறதும் வாரதும் இருக்காம அத்திய அவசிய தேவைக்கு மாத்திரம்தான் அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில பாக்குறீங்க ரமலா மாதம் முழுக்க வீட்டு அழகு பண்றது, வீட்டுக்கு வந்து காப்பாட் போடுறது, இது கட்டுறது, எல்லா அநியாயம் அவனுடைய வேலை நாளா கிடைக்கிறாங்க. கடைசி கடைசி பத்து வந்துட்டான். அல்லாஹ் தஆலா சொன்ன மாச கணக்கு இல்ல, ஒரு சில நாள் தானே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே நாங்கள் திட்டமிட்டு ரமலான்ற போறது பள்ளிக்கு எதுக்கு? அஞ்சு நேரம் ஜமாத்துடன் தொழுகிறதுக்கு, தராவே தொழுகிறதுக்கு, நன்மையான விஷயங்களை செய்வதற்கு மாத்திரம்தான் நாங்கள் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நாம் தனித்திருக்க வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராக்கு வைக்க சென்றார்கள்? ஏன் இத்திகாப் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்தில், ஆரம்ப பத்தில் கடைசி பத்து, அதாவது கடைசி பத்து ஏன் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? இத்திகாப் இருப்பதற்காக வேண்டி. மக்கள் வளவளத்து பேசிக்கொண்டே இருப்பாங்க, தேவையில்லாத வார்த்தை பேசிக்கொண்டே இருப்பாங்க. இத்திகாபின் நோக்கம் என்ன? மக்களை பிரிந்து தனிமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் அமல் செய்வதுதான் நோக்கமாக இருக்கின்றது. தோழர்களே, இவர்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருந்தால் இந்த இத்திகாபை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள். அதில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய குர்ஆனை ஹத்ம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் தோழர்களே, இந்த குர்ஆனை ஹத்ம் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பாங்கு சத்தம் கேட்கும் போதே நாங்கள் பள்ளியில் இருந்தால், பள்ளியில் இருந்தால் சுபகில் இருந்து இஷா வரங்காட்டி இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? ஒரு வக்திரவா மாஷா அல்லா, அதா பாங்கு சொன்ன நேரத்தில் சுப தொழிலை நீங்கள் தொழுறீங்க. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழிலை தொழுதால் உலகம் உலகத்தை விட சிறந்தது. உட்காருங்கள், குர்ஆன் ஓதுங்கள், உங்களுக்கு காஜூஸ் உங்களுக்கு ஓதலாம். லோஹருக்கும் இதே மாதிரி, மார்புக்கும் இல்லை அசருக்கும் இதே மாதிரி நீங்கள் அதாவது அப்படி செய்தால் பல ஹத்முகள் பல விடுத்தம் குர்ஆனை உங்களுக்கு தமாம் பண்ணலாம். பள்ளிக்கு போகிறது எப்போ? கடைசி நேரத்தில் தான் ஓட்டு தோழர்கள். எனவே தான் எங்களுக்கு முன் சென்ற உள்ள உலமாக்களை நாங்கள் பார்க்கும்போது அல்லாம அதாவது முசையிப் சாயித் இப்னு முசையிப் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ், இவங்க பெரிய அதாவது தலை சிறந்த அறிஞனாக இருக்கிறாங்க.
இவங்க மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவருடைய மகன் அவரை பார்த்து அழுகின்றார். அவர் கூறுகின்றார், என் அன்பு மகனே, நீ எதற்காக வேண்டி அழ வேணும், 40 வருடங்கள் இமாம் அதான் சொல்லுவதற்கு முன்னால் பள்ளியில் தான் நான் இருந்தேன், வெளியில் இருந்து 40 வருடங்களாக நான் கேட்கவில்லை, உள்ளே இருந்தேன் என்று கூறார். என்னை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், என்னை நினைத்து நீ கவலைப்படாதே, அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு சொர்க்கத்தை தருவான், இதற்கு நீ கவலைப்படுகின்றாய் என்று மகனை பார்த்து கூறுகின்றார்கள். 40 வருடம், 4 மாசம் அல்ல, 4 வருடம் அல்ல, 40 வருடம் அல்லாஹ் மீது ஆணையாக அவர்கள் கூறுகின்றார்கள் சத்தியமிட்டு. எனவேதான் தோழர்களே, இன்று நாங்கள் செய்யக்கூடிய அமல் என்ன அமல் நாங்கள் செய்கிறோம்? தொழுகையை தவிர வேறு எந்த அமலும் எங்களுக்கு கிடையாது. அந்த அமலும் கூட நேரத்தோடு நாங்கள் பள்ளிக்கு போய் நாங்கள் உட்கார்ந்தோம் என்றால் அதுவும் பெரும் பாக்கியமாக இருக்கின்றது தோழர்களே. அடுத்ததாக ஆண்களும் பெண்களும் ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொள்ளணும். அந்த டைம் டேபிள் நீங்கள் தான் போடணும், உங்களுக்கு உத்தரம் எந்த எனக்கு ஓய்வு நேரம் ஈகி. அந்த டைம் டேபிள் எப்படி அமையணும்? ஃபஜ்ர் தொழுகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பள்ளிக்கு நேரத்தோட போகிறது உட்கார் அங்கே சுபஹானல்லாஹ் 2 ரக்அத் தொழுதாச்சா ஃபஜ்ர் தொழுகைக்கு உட்கார்றது, ஜமாத்தா தொழுகிறது, ஜமாத்தா தொழுதுக்கு பிறகு நிறைய துவா கழிக்குது, சுபஹானல்லாஹ் அல்லாஹ் தஸ்பீஹ் பண்ணுங்க, குர்ஆன் 1 ஹவருக்கு நீங்கள் மிச்சம் மீற 1 ஹவர். அதோடு ஆண்களை பொறுத்தவரை வேலைக்கு போகணும், வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் பெண்களை பொறுத்தவரை வேறே நேரம் இருக்கிறார். அந்த பெண்களுக்கு அவர்கள் சமைத்து கொண்டு வீட்டு வேலை செய்வதன் மூலமாக குர்ஆன் கெசட்டை போட்டுருவோம், குர்ஆன பக்கராரைந்து ஆரம்பிங்க, மாஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையாக அவங்களுக்கு தாரமாது, நிறைய சந்தர்ப்பம் மீகுது, லுகா தொழுகா தொழுவதுக்கு நிறைய பாக்கியம் மீகுது. எனவே தான் ஒரு டைம் டேபிள் நாங்கள் போடணும். எப்படி டைம் டேபிள்? ஆரம்பத்திலிருந்து அதுக்கு கொஞ்சம் தூங்குறது, வேலைக்கு போகிறது, ஹலாலான பணத்தை நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருகின்றான். உங்களுடைய மனைவி சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவலத்துக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. யாருக்கு? ஹலாலான வழி ஈடுபட்டவர்களுக்கு. அதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் அமைகின்றது தோழர்களே. எனவே தான் அவனுடைய ஈமானுக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா அவனுடைய எல்லா வகையான நேரத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி ஒதுக்கொள்ள முடியும். சலபு சாலையின்கள் கூறுகின்றார்கள், நான் விழித்துக் கொண்டிருந்து இருக்கும்போது என்னென்ன அமல் செய்கின்றோமோ இதே போன்று தூங்கும்போது அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. எப்படி நன்மை கிடைக்கின்றது? நாங்கள் தூங்கும்போது அல்லாஹ் சுபத்தொழுகை தொழுவதற்காக வேண்டி தூங்குகின்றேன், ஆரோக்கியம் எடுப்பதற்காக தூங்குகின்றேன் என்ற நீயத்துடன் ஓதக்கூடிய துவாக்களை ஓதிவிட்டு நீங்கள் தூங்கினால் அதுவும் உங்களுக்கு நன்மையாக பதியப்படுகின்றது தோழர்களே. எனவே தான் அல்லாஹு தஆலா சுருக்கமாக கூறுகின்றான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் எதுக்காக நீ படைத்திருக்கின்றேன் தெரியுமா? என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான். எங்களில் சிலர் என்ன எதிர்பார்க்கிறாங்க வணக்கம் என்றால்? கலிமா, தொழுக, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, அன்றாட வாழ்க்கையை 24 மணி நேரத்தையும் வணக்கமாக மாற்றிக்கொள்ள முடியும். தன் சமரை பார்த்து மலர்ந்த முகத்துடன் பார்த்து சிரிப்பதில் சதக்காவாக இருக்கின்றது. மலர்ந்த முகத்துடன் பார்த்து சல்லியை கொடுத்து தான் சதக்கா செய்யணும் என்றில்லை, மலர்ந்த முகத்துடன் பார்த்து சிரிப்பதில் சதக்காவாக இருக்கின்றது, அழகான வார்த்தையை கூறுவதும் சதக்காவாக இருக்கின்றது. எனவேதான் ஏகத்துக்கு பிறகு நாள மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய வர்ணனை கூறும்போது நபியவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அகீதாவில் ஏகத்துவத்தில் ஷிர்க் பிதத் இல்லாமல் அகீதாவில் நல்ல முறை இருக்கக்கூடியவர்கள். அதற்கு பின்னால் யாரு? ஹுஸ்னல் ஹுலுக், அழகான பண்பாடு. அழகான பண்பாடு வேணும். குறைந்தபட்சம் தன் சவரனை பார்த்து மலர்ந்த முகத்துடன் சிரிப்பது நல்ல பண்பாடு தோழர்களே. உங்களுக்கு சதக்கா எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அதிகமாக சலாம் சொல்லு. எனவேதான் நபி அவர்கள் அம்ருபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அதாவது கடைசியாக அம்ருபின் ஆஸ் நினைக்கின்றேன், கடைசி